வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மனிதநேயம் என்ற சொல்லையும் கடந்து வள்ளற்பெருமான் பெருமான் பயன்படுத்தி இருக்கிற உயிர்நேயம் என்ற சொல்லை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கான துயரத்திலே உதவுவது என்பது மிக முகாமையானது ஆனால் அதே நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இருப்பதால்தான் இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கான ஓர் சமச்சீர் சூழ்நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அவைகளுக்கும் உதவ வேண்டிய உயிர்நேயம் என்ற சொல் வள்ளற் பெருமானால் மிகுதியாக கையாளப்பட்டிருக்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன் இடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன் என்று சொல்லுகிறார் வள்ளர் பெருமான் தனது ஆறாவது திருமுறையில் நாம் வாடி நிற்கிற பயிர்களை காண்கிறபோது வாடியிருப்போமா என்று சொல்ல முடியாது ஆனால் பசியினால் இழைத்து வீடுதோர் இறந்தும் பிச்சை கேட்டும் கூட உணவு கிடைக்காமல் வருந்துகிற மனிதர்களை பார்க்கிற போது தான் வருந்தியதாக வள்ளர் பெருந்தகை பதிவு செய்கிறார் பெரிய நோயோடு இருக்கிறவர்கள் தன்னை கடந்து போகிற போதெல்லாம் அவர்களை கண்ணிலே பார்க்கிற போதெல்லாம் தனது மனம் துடித்ததாக பொய் பேச விரும்பாத அந்த தெய்வம் பதிவு செய்திருக்கிறது இந்த உலகத்திலே சக மனிதர்கள் படுகிற துன்பங்களை நினைத்து அவர்களுக்கு உதவாமல் இருக்கிற மனிதர்கள் நெஞ்சு இழைத்தவர்களாக வல்லற் பெருமான் குறிப்பிடுகிறார் அவர்களை பார்த்து தான் வருந்தியதாக சொல்லுகிறார் தாவரங்களுக்கு உணர்வு இருக்கிறது என்பதை அறிவியல் துறையில் ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லுவதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே பதிவு செய்த பெருமை வள்ளற் பெருந்தகைக்கு இருக்கிறது சொல்லப்போனால் தமிழ் சித்தர் வரிசைக்கே அது இருக்கிறது என்று சொல்லலாம் இறைவனை படைப்பதற்கு பூக்களைப் பறிப்பதற்கு கூட அஞ்சுகிறேன் என்று வள்ளர் பெருமானின் முன்னோடியாக இருந்த தாயுமானவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்வோம் வாய்ப்பை மனித நேயத்திலிருந்து உயிர் நேயத்திற்கு நீட்டித்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அன்பு பொருந்திய வாழ்க்கையில் இந்த மண்ணிலே வாழ்வோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வாரிசுகள் என்பதை வாழ்வில் மெய்ப்பிப்போம் நன்றி வணக்கம்